இந்த மாதிரி காத்தாடி நிறைய பறந்துட்டே இருக்கு. ஓகே, கீழே எக்ஸ்பீரியன்ஸ் பண்றத விட நான் வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டே இன் சூரத் அண்ட் இன்னைக்கு வந்து உத்தராயன் ஃபெஸ்டிவல் இன் குஜராத். நான் சூரத்தில் இருக்கேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே உத்தராயன் ஓகே கைட் ஃபெஸ்டிவல் வந்து இங்கே நடக்கும். அந்த கைட் ஃபெஸ்டிவல் நடக்கிற கிரவுண்டுக்கு தான் வந்து நான் இப்போ போக போகிறேன். பெரிய பெரிய கைட்லாம் கொண்டு வந்து அவங்க பறக்க விடுவாங்களாம். ஸோ டைரெக்டாக நம்ம போய் அந்த செலிப்ரேஷனை விட்னஸ் பண்ண போகிறோம். அது கூடயே வந்து இங்கே இருக்க லோக்கல் ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது குஜராத்தி ஸ்ட்ரீட் ஃபுட்ஸை வந்து இன்றைக்கி நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ வண்டர்ஃபுல்லான டேவாக இன்னைக்கு வந்து இருக்க போது. அண்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். போலாமா கைட் ஃபெஸ்டிவலில் நமக்கு ஸ்பெஷலாக காட்டணுன்னே நம்மளை வந்து இந்த பிரதர்ஸ் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ வி ஆர் மேக்கிங் ஃப்ரெண்ட்ஸ் எவ்ரிவேர். ஹாய் பையா. ஹாய் போலோ. ஹாய் ஹாய். ஓகே, ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம். மேலே டெரஸ்க்கு போனால் தான் வந்து காத்தாடி எல்லாரும் விட்டுட்டு இருப்பாங்க. ஒரு குட்டி சிஸ்டரை நம்ம வந்து பார்த்துருக்கோம். போலோ ஹாய். ஹாய் ஹாய். பார்த்தீங்கல்ல, வாட்ஸ் யூர் நேம்? சித்தி. அவங்களோட பேரு. நைஸ் டு மீட் யூ. ஓகே, சிக்ஸ்த் ஃப்ளோர் டெரஸில் இருக்கேன். இப்போ மேலே போனால் நமக்கு வந்து தெரியும், எல்லாருமே வந்து இங்கே காத்தாடி விட்டுட்ருக்காங்க. விட்னஸிங் சூரத் டியூரிங் உத்தராயன் கைட் ஃபெஸ்டிவல். ரைட்டு, மேலேயே காத்தாடி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு ஃபுல்லாகவே வந்து காத்தாடி தான் பறக்க விடுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள் காத்தாடி, இங்கே பாருங்கள் எவ்வளோ காத்தாடி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு பெரிய காத்தாடி டெரஸ்ல வச்சிருக்காங்க, அதை காட்டுறவங்களுக்கு. ஓகே, இங்க பாருங்க எவ்வளவு பெரிய காத்தாடின்னு. இந்த மாதிரி காத்தாடி நிறைய பறந்துட்டே இருக்கு. நீங்க வந்து என்னோட ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து மாடியில வந்து இங்க காத்தாடி விட்டுட்டு இருக்காங்க. வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி நீங்க வந்தீங்கன்னு நம்ம மேல ஃபுல்லா காத்தாடி பறந்துட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு ஃபீல் இருக்கும். பட் சீரியஸ்லி செம பெரிய காத்தாடி தான் இது. இங்க நீங்க பாக்கலாம் எவ்வளவு பெருசு பாருங்க இந்த காத்தாடி. இந்த காத்தாடியை மேல பறக்க விட்டா ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க இது எப்படி இருக்கும்னு. அண்ட் ஏன் பின்னாடி இங்க இருக்கிற பில்டிங்ஸ்ல எல்லாமே வந்து காத்தாடி தான் பறக்க விட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து பார்க்கலாம் எல்லா டெரஸ்லயுமே இங்க ஆளுங்க இருக்காங்க. சோ அங்க வந்து ரெண்டு குட்டி பசங்க நின்னு காத்தாடி விட்டுட்டு இருக்கானுங்க. நீங்க பக்கத்துல வந்து ஒருத்தர் கேமரா வச்சு அவரும் வந்து போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்காரு. சோ எல்லாருமே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல தான் இந்த ஏரியால இருக்காங்க. பார்க்கலாம் ஃபில்டு வித் ஃபிளாட்ஸ் தான் இந்த ஏரியா. ஹாய் பையா. சோ அங்கே ஒரு போட்டோகிராஃபர் இருக்காருல, அவர் ஒரு ஹாய் சொல்லியிருக்காரு. பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த இடத்துல காத்தாடி பறக்க விடுறதெல்லாம் பார்த்துட்டு. ஐயா ஹாய் போலோ. அங்க ரெண்டு குட்டி தம்பிங்க வந்து நமக்கு ஹாய் சொல்றாங்க. டான் ஜேஆர் வ்ளாக்ஸ். எஸ் எஸ் இங்க பாருங்க ஃபுல்லாவே காத்தாடி தான். ஹாய் பையா, துமாரா நாம். ஓகே, இங்க பாருங்க இந்த காத்தாடி நம்ம பசங்க சைஸ்க்கே இருக்கு. குட்டி தம்பி தங்கச்சி கூட தான் நான் வந்து இன்னைக்கு காத்தாடி விட்டு செலிப்ரேட் பண்ண போறேன். அவங்க எல்லாம் என்ன பாக்குறாங்க, பிகாஸ் அவங்களுக்கு தமிழ் தெரியாது. தே நோ ஹிந்தி. எஸ் அட் சே 1 2 3. அவன் வேற என்ன முறைக்கிறானே. யா யா யா. 1 2 3. யே. ஸோ இங்கே எல்லாருமே அவங்க ஃபேமிலியோட வெளியே வந்து இந்த மாதிரி காத்தாடி பறக்க விட்டுட்ருக்காங்க. அண்ட் நாங்கள் இருக்கிற டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய குட்டீஸ் தான் இந்த ஃப்ளாட்டில் இருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு பிரதர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே இங்கே இருக்க டெரஸ் ஃபுல்லாகவே வந்து காத்தாடி தான் பறக்கும், ஆளுங்க தான் இருப்பாங்க. நீங்கள் ஈவினிங் வாங்க ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ டேரெக்டாக நான் வெளியே போயிட்டு ஏதாச்சும் லோக்கல் ஃபுட்ஸை கவர் பண்ணிவிட்டு ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே நான் இந்த இடத்துக்கு வரப்போகிறேன் திருப்பி. அப்போது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த இடத்தோட வைப்ஸ் ஆல்ரெடி வேறு லெவலில் தான் இருக்குது. ஸோ ஈவினிங் எப்படி இருக்குன்னு
just imagine. Thank you bro, nice meeting you. So okay brothers, நம்ம இப்ப போலாம். 4 மணிக்கு திருப்பி பார்க்கலாம். ஓகே அடுத்த ஷாட்டே 4 மணி தான் வர போகுது. ஓகே நான் லென்ஸ் மட்டும் மாத்திட்டு கொஞ்சம் ஜூம் ஷாட்ஸ் எடுக்கிறேன். காத்தாடி பறக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், எங்களோட பில்டிங்லேருந்து ஒரு 4 பில்டிங் தள்ளி ஒரு பெரிய காத்தாடியை பறக்க வைக்கிறதுக்காக ரொம்ப நேரமாக கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஷார்ட்ஸ் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பில்டிங்க்கு வந்து சூரத் சிட்டி கமிஷனர் வந்து வரப்போறாரு. அந்த இன்ஸ்பெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆகும். அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் வந்து இங்கேருந்து கிளம்பி போயிட்டு ஒரு 4:00 திருப்பி இதே இடத்துக்கு ரிட்டர்ன் வரப்போறேன். மாடியில் வந்து வீடியோ ரொம்ப பிரைட்டாக இருந்திருக்காதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா சன்லைட் வந்து பயங்கர பிரைட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ஃபேஸ்லாம் ரொம்ப டார்க்காக தான் தெரிஞ்சிருக்கும். அண்ட் சூரத்துக்கு வந்து இவங்க இந்த லோக்கல் பீப்புளோட இந்த ஃபெஸ்டிவலை என்ஜாய் பண்ணும்போது தான் அந்த ஃபீல் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த பிளேஸ் இங்கே இருந்த மக்கள் கொடுத்த ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அமேசிங். அவ்வளோ நல்லா நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. உங்களை கிளம்பலாம் விட மாட்டோம், சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னாங்க. இல்லை வெளியில் வந்து ஒரு வேற லெவல் ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பர்மிஷன் கேட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னொரு 3 hours வந்து இந்த இடத்துக்கு நம்ம திரும்பியும் வரப்போகிறோம். ஒரு 4 மணிக்கு நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். அப்போதான் இந்த இடத்துல இருக்கவங்க எல்லாருமே டெரஸ்க்கு வருவாங்களாம். செம்ம வைப்ஸ் இருக்கும், வேற லெவல் லைவ்லியா இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ ஈவினிங் இதே இடத்துக்கு நம்ம திரும்பி வரப்போறோம். இப்போ வந்து நான் ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கவர் பண்ண போறேன். அதை வந்து நீங்க நாளைக்கு வீடியோல பாப்பீங்க. லெட்ஸ் கோ. ஸோ இந்த இடத்த வந்து நீங்க பார்க்கலாம். இங்க இருக்க பில்டிங்ஸ் எல்லாம் பாருங்க. டேக் எ லுக். ஸோ இந்த பில்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பழைய பில்டிங். ஆக்சுவலா 50 years ஓல்டு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நீங்க வந்து பார்க்கலாம். ஓகே பேக் டு டெரஸ். ஈவினிங் நான் இந்த பிளேஸ்க்கு வந்திருக்கேன். இந்த பிளேஸை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலையும் மியூசிக் போட்டிருக்காங்க. அந்த மியூசிக்கோடையே எல்லாரும் ஃபேமிலியோட வெளியே வந்து காத்தாடி விட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராப்பர் உத்தராயன் ஃபெஸ்டிவல் விட்னஸிங் திஸ் இன் சூரத். நான் சூரத்தில் இருக்க ஒரு லோக்கல் ஃபேமிலியோட இந்த உத்தராயன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது இந்த கைட் ஃப்ளையிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்கள் பார்க்கலாம். என் பின்னாடி மேலே பறக்கிறது ஃபுல்லாகவே வந்து காத்தாடி தான். ஓகே கீழே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதை விட நம்ம வந்து மாடிக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். ஆல்ரெடி ஹைட்டில் தான் இருக்கோம். ஹைட்டுக்கு மேலே ஹைட் வந்திருக்கோம். வாவ், இந்த பிளேஸ் வந்து வேற லெவலில் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஃபைனலாக வந்து இந்த ஷார்ட்ஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இந்த இடத்துல வந்து வேற லெவல் வைப்ஸ் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை தான், கேமரால எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, மேலே வந்து நிறைய கைட்ஸ் அதாவது காத்தாடி வந்து விட்டுட்டு இருக்காங்க. மேலே வந்து ஃபுல்லாகவே நீங்கள் காத்தாடி மட்டும்தான் பார்க்க முடியும். இந்த டைம் வைப்ஸ் வந்து இந்த இடத்துல வேற லெவலில் இருக்கும். ஏன் அப்படின்னா எல்லார் வீட்டு மொட்டை மாடியிலையும் மியூசிக் போட்டிருக்காங்க. இங்கே ஒரு வீட்டில் பாருங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மியூசிக் சிஸ்டம் மேலே டெரஸ்ல இருக்கு. இதே மாதிரி தான் எல்லா வீட்லையுமே இருக்கு. நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். பின்னாடி காத்தாடி தெரியுதா என்னன்னு எனக்கு தெரியல. ஓகே, ஹாய் பலோ. ஸோ இங்கே நிறைய குட்டி சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அவ்வளோதான் உத்தராயன் ஃபெஸ்டிவல் நான் வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கேன் சூரத் குஜராத்லேருந்து. ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இங்கே மேலே பாருங்க, செம ஹாப்பி இங்கே இருக்க ஃபேமிலியோட இந்த ஃபெஸ்டிவலை வந்து விட்னஸ் பண்ணதுக்கு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை எல்லாருமே மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் டான்ஸ் ஆர். எல்லாருமே ஒரு பாய் சொல்லிடுங்க. இங்க என் கூட வந்து உமன் ஸ்குவாட் இருக்காங்க. ஹாய் பலோ. பாத்தீங்கல்ல சவுண்ட. ஸோ அவங்க கூட தான் நான் வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் இந்த ஈவினிங் ஃபார் உத்தராயன் ஃபெஸ்டிவல். ஸோ தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபார் தி ஹாஸ்பிட்டாலிட்டி. அண்ட் இவ்வளோ விஷயம் பாசிபிள் பை லாலுபாய். தேங்க்யூ லாலுபாய், தேங்க்யூ ஸோ மச். அவரோட ஹாஸ்பிட்டாலிட்டி வந்து பயங்கரமாக இருந்துச்சு. காலையில் தான் எங்களை மீட் பண்ணார், உடனே வீட்டுக்கு இன்வைட் பண்ணி இந்த விஷயத்தை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வச்சிருக்காரு எங்களை. தேங்க்யூ ஸோ மச் பாய், தேங்க்யூ, தன்யவாத். ஐ லைக் உத்தராயன் અને ઉત્તરાયણ મારો ફેવરિટ ફેસ્ટિવલ છે એટલે ગુજરાતી ઇંગ્લિશ બંને હું બોલું છું. ઓકે, મને પતંગ ચગાવવાની તો બહુ જ મજા આવે છે. બધા ફેસ્ટિવલમાં ઉત્તરાયણ સૌથી મારો બેસ્ટ બેસ્ટ ફેવરિટ ફેસ્ટિવલ છે. ઓકે, થેન્ક યુ, થેન્ક યુ, થેન્ક યુ. મકર સંક્રાંતિ બેસ્ટ ફેસ્ટિવલ.